மன்னார் மறை மாவட்டத்தில் சுடர் விட்டு பிரகாசித்த ஒளி விளக்கு இப்போது அணைந்து விட்டது. 2015 ஆண்டு ஆயர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டதனால் அதன் பிறகு பல சிகிச்சைகள் கொடுக்கப்பட்ட போதிலும் கடந்த 2 மாதங்களாக அவர் நோய்வாய் உற்றிருந்தபடியினால் நாங்கள் அவரை யாழ்ப்பாணம் திருச்செலுவை வைத்தியசாலையில் வைத்திருந்தோம். அப்படியாக இருந்த ஆயர் இறுதியில் இன்று காலை எம்மை விட்டு பிரிந்தார். அவருடைய இறுதி கிரிகைகள் பின்வருமாறு நடாத்தப்பட இருக்கின்றது. நாங்கள் மன்னார் மறை மாவட்டத்தில் எமது ஆலோசனை குழு குருவானவர்களுடன் கலந்தாலோசித்து பின் வருமாறு ஒழுங்குகளை செய்திருக்கின்றோம். ஆயர் அவருடைய திருவுடல் இப்போது யாழ் ஆயர் இல்லத்தில் சிற்றாலயத்தில் எடுத்து வைக்கப்படும். அதைத் தொடர்ந்து இன்று மாலை வேளையிலும் நாளை காலை 10:30 மட்டுக்கும் ஆயர் இல்லத்து சிற்றாலயத்தில் வைக்கப்பட்டு அதன் பிறகு மன்னார் மறை மாவட்டத்துக்கு எடுத்து வரப்படும். பவனியாக அவருடைய பூதவுடல் இங்கு கொண்டு வரப்பட்டு மன்னார் ஆயர் இல்லத்தில் சிற்றாலயத்தில் நாளை பெரிய வெள்ளி அன்று 2 மணியிலிருந்து வைக்கப்பட்டிருக்கும். அதனைத் தொடர்ந்து மக்கள் அவர்களது இறுதி அஞ்சலிக்காக வந்து இந்த சிற்றாலயத்தில் செபித்து செல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் ஒரு பவனியாக அவருடைய பூதவுடல் மன்னார் பேராலயம் புனித செபஸ்தியார் ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்படும். அங்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடக்கம், அடுத்த நாள் திங்கட்கிழமை 2 மணி மட்டும் பேராலயத்தில் வைத்திருக்கப்படும். அதனைத் தொடர்ந்து 3 மணி அளவில் பேராலயத்திற்கு அருகில் இருக்கும் அந்த சாலையில் அனைத்து இலங்கை ஆயர்களுடன் கூட்டுப்பலியோடு அந்த திருப்பலியில் அவருக்காக விசேடமாக செபித்து அவருடைய பூதவுடல் பேராலயத்திலே அடக்கம் செய்யும்.